சைனா அப்படின்னு சொன்னாலே ஒரு காலத்தில் வந்து நமக்கு டெக்னாலஜி அப்படிங்கிறத ஞாபகத்துக்கு வரும். பட் சைனா அப்படின்னு சொன்னாலே இப்போலாம் வந்து நமக்கு ஸ்கேம்ஸ், ஃப்ராட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வந்துட்டுருக்கு. சீனா சமீப ஆண்டுகளாகவே இந்தியா மட்டும் இல்லாமல் மற்ற அதர் சின்ன சின்ன கண்ட்ரிஸ்லையுமே வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தன்னை வந்து ஒரு வல்லாதிக்க நாடாக காமிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸில் ஆரம்பித்து, ஆர்மியில் ஆரம்பித்து, டெக்னாலஜிலன்னு சொல்லிட்டு எல்லா ஃபீல்டுலையுமே வந்து தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காக நேர்வழியிலும் சரி இல்லீகலாகவும் சரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த நிலைமையில் சீனா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, தெற்கு சீன கடல் இருக்கு இல்லையா, அந்த தெற்கு சீன கடல் அப்படிங்கிறது உலக வணிகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இந்த கடலே எங்கள் நாட்டுக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து இவங்க தைவான் கிட்டேயும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சுற்றி சுற்றி அவங்க நாடுகளுக்குள்ளேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷாங்காய் இந்த மாதிரி இடத்துலலாம் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்களால் வந்து உலக நாடுகள் அனைத்துமே சீனா மேலே ஒரு கோபத்திலையும் ஒரு கடுப்புலையும் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழல் இருக்கிற நிலைமையில் சீனா மற்றொரு சட்டவிரோதமான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறதாக தகவல்கள் அப்படிங்கிறது வந்திருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உறுதிப்பட உண்மையான ஒரு விஷயமா அப்படிங்கிறது இனி வரைக்கும் யாரும் ப்ரூஃப் பண்ணாமல் இருக்காங்க. தன் நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுற வகையில் இருக்கக்கூடிய தீவிரவாதத்தை வந்து ஒடுக்கிறதுக்காக மிகப்பெரிய நாடுகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா டெக்னாலஜியை கையில் எடுக்கிறாங்க. சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து கூகுள் கிட்டேயே போயிருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ஸ் மூலமா வந்து யார் யாரோ அவங்க கண்ட்ரிக்கு எதிராக வேலை செய்கிறாங்க அவங்கள ட்ராக் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த தீவிரவாத செயலை தகர்க்கிறதுக்காக ட்ரோன் மூலமாகவே அவங்களை அழிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே சில நாடுகள் வந்து ஈடுபட்டுட்டு தான் இருக்காங்க. பட் இன்னும் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணப்படலை. அப்படி இருக்க பட்சத்தில் தான் சீனா வந்து அன்அஃபிஷியலாக கிட்டத்தட்ட 21-54 ஓவர்சீஸ் போலீஸ் ஸ்டேஷன்ஸை வந்து அதர் கண்ட்ரிஸில் வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த மாதிரி தன்னுடைய வல்லாதிக்கத்தை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீனா வளர்ந்த நாடுகளாக இருக்கக்கூடிய கனடா, அயர்லாந்து இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லையும் சின்ன சின்ன கண்ட்ரிஸ்லையும் கூட அவங்களுடைய அன்அஃபிஷியல் போலீஸ் ஸ்டேஷன்ஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது எதனால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப, சீனாவுக்கு எதிராக யாராவது வேலை செய்கிறாங்களா, இல்லை அந்த கண்ட்ரியோட நடவடிக்கை எப்படி இருக்குது, அவங்களுடைய இராணுவ நடவடிக்கை எப்படி இருக்குது, அந்த கண்ட்ரிக்கும் சீனாவுக்கும் இடையில் வேறு ஏதாவது ஒரு சீக்ரெட் மிஷன் நடக்குதா, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே இந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு பேர் மூலமா வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தரவுகள் வருது. இந்த கிளை போலீஸ் ஸ்டேஷன்லாம் எதுக்கு கீழே இயங்குது அப்படின்னு பார்க்குறப்ப, சீனாவுடைய பாதுகாப்பு பணியகத்துடைய கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட கனடாவிலேயே அன்அஃபிஷியலாக 3 போலீஸ் ஸ்டேஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. கனடாவில் டொரண்டோ அப்படிங்கிற பகுதி வந்து ரொம்ப ஃபேமஸ்னு நிறைய பேருக்கு தெரியும். இங்கே நிறைய வந்து மூவி ஷூட்டிங்ஸ், ஆல்பம் சாங்ஸ், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கட்டட அமைப்புகள் இதெல்லாமே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த டொரண்டோவில் மட்டும் 3 போலீஸ் ஸ்டேஷன்ஸை வந்து இவங்க துவங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. சீனாவுக்கு எதிரான கருத்துக்களை உடைய நாடுகள், இல்லைனா சீனாவுடைய இந்த வல்லாதிக்கத்துக்காக அது செய்யக்கூடிய இந்த வேலைகள் எதிர்க்கக்கூடிய நாடுகள், இந்த மாதிரி நாடுகளை கண்காணிக்கிறதுக்காகவே மேஜராக வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. என்னென்ன நாடு அப்படின்னு பார்க்குறப்ப, உக்ரைன், ஃப்ரான்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெயின், ஜெர்மனி, இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா இந்தியா கூட சொல்லலாம். பட் இந்தியாவில் இது வரைக்கும் அந்த மாதிரி அன்அஃபிஷியலாக எந்த ஒரு சீனா போலீஸ் ஸ்டேஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறது தரவுகள் இருக்குது. ஏன் இந்த நாடுகள் எஸ்பெஷலி சீனா அந்த வேலையை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த நாடுகள் தான், இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் எல்லாமே சீனாவில் செய்யக்கூடிய இந்த அத்துமீறல்களுக்கு எதிராக எப்போவுமே குரல் கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதோடைய எதிர்வினையாக சீனா ஏதாவது பிளான் பண்ணுதா, இல்லை அதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு யோசனையாக இருக்கிறது. இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 21 போலீஸ் ஸ்டேஷன்ஸை சீனா ஓபன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தோம் இல்லையா. இதோடைய முக்கியமான கோல் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, அந்த நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல் எப்படி நடக்குது, யார் ஜெயிக்க போகிறா, யார் ரூலிங் பார்ட்டியாக வரப்போகிறா, ஸோ இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்காகவும், இராணுவத்தை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் இந்த மாதிரியான ஒரு காவல்துறையை வந்து சீனா அன்அஃபிஷியலாக பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பத்திரிகைகளும் இதை கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்களும் சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை இப்போவே நிறுத்தணும், அதுவும் இல்லாமல் இதை பற்றிய சரியான விவரங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி அன்அஃபிஷியலாக ஒரு நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அந்த நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் அந்த நாட்டை சார்ந்த வணிகம் பண்ணக்கூடிய அடுத்த நாடாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த நாட்டிலேருந்து உதவி பெறக்கூடிய வேற ஒரு நாட்டுக்கும் சரி, இது மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை ஏற்படுத்தும். இப்படி ஒரு சின்ன இடத்துல ஏற்படுற பிரச்சனை தான் ஒரு நாட்டுக்கு பிரச்சனையாகி அதுக்கப்புறம் உலகம் முழுக்க அந்த பிரச்சனை அப்படிங்கிறது வேற வேற வகையில் பரவறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சீனா அவங்க நாடுகளுக்குள்ளேயே பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே குற்றச்சாட்டாக அடுத்த நாடுகள் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, அவங்க நாட்டு மக்களையே வந்து முகாமிட்டு அதில் வந்து அடைத்து வைக்கிறது, அதுவும் இல்லாமல் குடும்பங்களை சில ரூல்ஸ் எல்லாமே போட்டு பிரிக்கிறது, கட்டாயமான கருத்தடை பண்ணுறது, இல்லை கட்டாயமாக 3 குழந்தைகள் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமான ரூல்ஸ் போடுறது, இந்த மாதிரி அவங்க நினச்சா அவங்களுடைய கம்ஃபர்டபுளுக்கு அவங்களோட தேவைகளுக்கு தகுந்த மாதிரியான அந்த ரூல்ஸ் எல்லாமே பிறப்பிக்கிறது சாதாரண மக்களை பெருமளவில் பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. செப்டம்பர் 2 அன்றைக்கி சைபர் கிரைம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அடக்கிறதுக்காக புதுசாக சில சட்ட வரையறைகளும் கொண்டு வரப்பட்டதாக உலக அளவில் சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் நடக்கக்கூடிய இந்த டெலிகாம் ஃப்ராட்ஸ், அதே மாதிரி வந்து ஸ்கேம்ஸ், இந்த மாதிரி வந்து பண மோசடி, இது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இதில் நம்ப முடியாத ஒரு இன்சிடென்ட் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, 2100 கால்ஸ் வந்து
அதர் கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய சைனீஸ் ஏரியாலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது சைனாக்கு எந்த மாதிரியான இடங்கள் பார்க்குறப்ப சூப்பர் மார்க்கெட்ஸ், அதே மாதிரி சின்ன சின்ன கடைகள், ஸோ சின்ன ஆஃபீஸஸ் இந்த மாதிரி இடத்துல இருந்து எல்லாமே கால்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்தெந்த கண்ட்ரிஸ்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப ஃப்ரான்ஸ், ஸ்பெயின், கனடா, யூஎஸ், ஜப்பான், நைஜீரியா அண்ட் மங்கோலியா, இந்த மாதிரி இடங்கள் இருக்கக்கூடிய சைனீஸ் ஏரியாஸ்லேருந்து, அதாவது அந்த இடத்துல அவங்க சைனீஸ் சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி வச்சிருந்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து டேரெக்டாக சைனாக்கு கால்ஸ் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்ன மிகப்பெரிய நம்ப முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி 230,000 பேர் வந்து ஆல் ஓவர் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு அன்அஃபிஷியல் போலீஸ் ஸ்டேஷன் மூலமாக தகவல்களை சேகரித்து அதை வந்து சைனாவுடைய பாதுகாப்பு பணியகத்துக்கு அனுப்பிட்டிருக்கதாக சொல்லப்படுது. இப்படி சைனா பண்ணிட்டுருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம்ங்கிறது ஒவ்வொரு நாட்டையும் சார்ந்த டெரிட்டரி யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பகுதிகளை வந்து பெருமளவில் வந்து அவங்க கைக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிற மாதிரியான ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸாக தான் அவங்களுக்கு தென்படுது. சைனா முழுக்க முழுக்க இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தவறான ஒரு விஷயத்தை பரப்பவும் முடியாது. சைனா வந்து நிறைய நல்ல மக்களை கொண்ட ஒரு கண்ட்ரியாகவும் இருக்குது, நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய நல்ல விஷயங்களை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் உலகளாவிய விஷயமாக இதை பார்க்குறப்ப சைனா பண்ணிகிட்டு இருக்கிறது தன்னை ஒரு ஆதிக்க நாடாக காமிக்கிறதுக்காக அதை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு செயலாக தான் தெரிய வருது. உங்களுக்கு இதை பற்றின இன்னும் நிறைய அடிஷ்னலான விஷயங்கள் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கவர்னஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழ் பேசும் உள்ளங்களுக்கும் கவர்னஸ் பார்வையாளர்களுக்கும் நன்றி.